8.7 la question number 5. V of x comma y is equal to log of x square plus y square divided by x plus y. Prove that x into dou v by dou x plus y into dou v by dou y is equal to 1 kudutukuranga. So namba idha proof pannanum. Kudutha function observe panni pathina v is equal to log of x square plus y square divided by x plus y. இதுக்கு முன்னாடி சம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரூ தட் சம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், கொடுத்த ஃபங்க்ஷன் ஹோமோஜினியஸ் சொல்லிட்டு அதில் டிகிரி என்னன்னு பார்த்து நம்ம ஐலஸ்ரம் ஃபார்முலேஸை அப்ளை பண்ணுறப்ப ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடும். பட் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷினில் லாக் இருக்குது. ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் டிஎக்ஸ், ஒய்க்கு பையில் டி ஒய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம்ல. சரி, இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உள்ள டேர்மில் டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டர்பை டி எக்ஸ் ப்ளஸ் டி ஒய் இருக்கும். ஆனால் இந்த லாக் டேர்ம்லேருந்து டீயை நம்மளால் காமனாக ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ டி காமனாக வந்தால் தானே நம்மளால் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்ல முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளால் லாக் இருந்துச்சுன்னா ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. அப்போ இந்த லாகை நான் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணி ஆகணும். இந்த லாகை ரிமூவ் பண்ணுற கோர்ஸில் என்ன பண்ணுறோன்னா லாகரிதமிக் டேர்ம் எக்ஸ்பான்ஷியல் ஃபங்க்ஷன் நம்ம மாற்றும் போது இந்த லாக் ரிமூவ் ஆகிடும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லாகில் ஃபேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பேஸில் எப்போவுமே ஈ இருக்க மாதிரி அர்த்தம். இப்போ லாகரிதமிக் ஃபங்க்ஷனை எக்ஸ்பான்ஷியல் ஃபார்மாக நம்ம மாற்றும் போது இந்த லாகில் பேஸ் ஈ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈ இங்கே வந்துடும். இங்கே மல்டிப்புள் ஆஃப் வி என்ன ஆகிடும், பவரில் வந்துடும். அப்போ இது என்ன ஆகுனா ஈ பவர் ஆஃப் வின்னு வந்துடும். லாகரிதமிக் டேர்ம் எக்ஸ்பான்ஷியல் ஃபங்க்ஷனாக மாற்றும் போது இந்த லாக் டேர்ம் ரிமூவ் ஆகிடும். ரிமைண்டர் டேர்ம் என்ட்ரி பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ நம்மளால் சம் சால்வ் பண்ண முடியுமான்னா இங்கேயும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. என்னென்னா இதுக்கு முன்னாடி சம்மலாம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷினில் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் யூ ஆஃப் எக்ஸ் காமா ஒய்னா ஆரம்பிக்கும் ஃபங்க்ஷனோட. பட் இங்கே என்ன பாருங்கள், ஈ பவர் ஆஃப் வின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு சப்ஸ்டியூட் நேம் கொடுத்துருவோம். அதாவது இந்த டோட்டல் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறோன்னா எஃப்னு நேம் கொடுத்துருவோம். உங்களோட சாய்ஸ் தான், எஃப்னு கூட கொடுக்கலாம் யூவும் கொடுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இந்த டேர்முக்கு என்ன பண்ணுறேன்னா இதுக்கு எஃப்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த எஃப்ன்றது இ பவர் ஆஃப் விக்கும் நோட் பண்ணும், இந்த எஃப்ன்றது இந்த டேர்முக்கும் நோட் பண்ணும். முதல்ல இந்த டேர்முக்கு நான் எஃப்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கொஷினை என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய்னு என்ட்ரி பண்ணிடுறேன். ஏன் எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய்னா கொஷினில் பாருங்கள் எக்ஸ் அண்டு ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலன்னா இதை வந்து நான் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு இதை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த இ பவர் ஆஃப் விக்கு என்ன பண்ணிட்டேன், எஃப்னு நேம் கொடுத்துட்டேன். அதை எஃப்னு நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இதில் ஏன் எக்ஸ் கமா ஒய் என்ட்ரி பண்ணேன், வந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் அண்டு ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்கனால இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ பழைய ஃபார்மேட்டுக்கே வந்திருக்கும். இப்போ நம்ம இதை ஹோமோஜீனியஸ் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணலாம், எக்ஸ் இருக்கிறதுல டி எக்ஸ்ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஒய் இருக்கிறதுல டி ஒய் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ்ன்றது டி எக்ஸ், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால இதனாகும் இது டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே ஒய் ஸ்கொயர், ஒய்ன்றது டி ஒய் ஸ்கொயர் பண்ணுறப்போ டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்துடும் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ்ன்றது இந்த இடத்துல டி எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது டி ஒய். நியூமரேட்டரில் காமனாக என்ன பண்ணலாம், டி ஸ்கொயர் காமனாக ரிமூவ் பண்ணலாம். காமனாக ரிமூவ் பண்ணால் ரிமைண்டர் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும் டிவைட் பை டினாமிட்டமில் பார்த்தீங்கன்னா டீயை காமனாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ டீயை காமனாக ரிமூவ் பண்ணால் ரிமைனர் இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். இப்போ இதில் ஒரு டீ கேன்சல் பண்ணிடலாமா, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா டீ பவர் ஆஃப் ஒன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய், ஓகேவா? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் சம்லேருந்து பார்த்துருந்தான் இருப்போம். ஸோ எப்போ நம்ம டீயை காமனாக ரிமூவ் பண்ணிட்டு கொஷினை நமக்கு ரிப்பீட் ஆகிடுச்சோ அப்போது இந்த ஃபங்க்ஷன் அது இட் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அண்ட் டிகிரி பார்த்தீங்கன்னா டி பவரில் என்ன பாருங்கள் ஒன்னுக்குது, அப்போது இதோட டிகிரி நமக்கு ஒன் ஆகிடும். தேர்ஃபோர் எஃப் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி ஒன்னு என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ ஆயிலசரம் ஃபார்முலேஸை நம்ம அப்ளை பண்ணுறப்போ சம் முடிச்சிடலாம். ஆயிலசரம் ஃபார்முலா தெரியும், எக்ஸ் இன்ட்டு இங்கே ஃபங்க்ஷன் நம்ம எஃப்னு எடுத்துக்கிறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன பண்ணும் ஃபார்முலா, எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் டிவைட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் டிவைட் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என் எஃப்னு என்ட்ரி பண்ணிடலாம். டிகிரி என்னோடய வேலைனது ஒன்றுன்னு இருக்குது, இதில் என்ட்ரி பண்ணுறேன். இதில் பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் டிவைட் பை டோ ஒய், என்னோடய டிகிரி வந்து ஒன். அப்போ ஒன் இன்ட்டு எஃப் எஃப்.
இப்போ ப்ரூஃப் வந்துடுச்சான்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிருக்காது. ப்ரூஃப் தட் டேர்ம் பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இருக்குது. ஆனால் நமக்கு வந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப். ஸோ ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகவே இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இ பவர் ஆஃப் வின்னு ஒரு டேர்ம் வந்தது. ஸோ ஃபங்க்ஷன் ஃபார்மெட் வர கோசம் நான் என்ன பண்ணுறேன்னா இ பவர் ஆஃப் விக்கு நேம் கொடுத்தாச்சு, என்னது எஃப்னு நேம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த எஃப்க்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், இ பவர் ஆஃப் வின்றது இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்க, சம் கம்ப்ளீட் ஆகும், டிஃப்ரென்ஷியல் பண்ணுறப்ப கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, மீனிங் புரிஞ்சுதா? இந்த இதில் எஃப்க்கு ரீப்ளேஸ் ஆஃப் என்ன பண்ண போகிறோம், இ பவர் ஆஃப் வி என்ட்ரி பண்ண போகிறேன். ஸோ இதுலேருந்து எக்ஸ் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ், இந்த ஸ்டெப் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது. ஸோ எஃப்க்கு பதிலாக என்ன பண்ணுறேன், இ பவர் ஆஃப் வி என்ட்ரி பண்ணுங்கள் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ டிவைட் பை டோ ஒய், எஃப்க்கு ரீப்ளேஸ் ஆஃப் இ பவர் ஆஃப் வி நம்ம என்ட்ரி பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலாக இ பவர் ஆஃப் வி நம்ம என்ட்ரி பண்ணுறோம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே எக்ஸ் நம்ம எதாவது டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம், எக்ஸில் டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம், எக்ஸ் இருந்தால் ஆன்சர் சொல்ல போகிறீங்க, எக்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜீரோன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் டோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம், எதை இ பவர் ஆஃப் வி. இப்போ நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸே இல்லை, அதனால் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் ஜீரோன்னு சொல்லிட்டிங்கன்னா நமக்கு இந்த ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகாது, ரைட்? இப்போ எப்படி தான் ப்ரூஃப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த வி டேர்மில் என்னெல்லாம் வேரியபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வி டேர்மில் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் கவர் ஆகிருக்குது. அப்போ கண்டிப்பாக உங்களால் இதை ஜீரோன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அப்போ டோ வித் ரெஸ்பெக்ட் டு இதை வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியும், இதை டோ வித் ரெஸ்பெக்ட் டு இதை ஒய்யால் டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியும். ஏன்னா வி என்ற டேர்மில் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது, அப்போ நம்ம கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் அப்படியே வச்சுங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த ஸ்டெப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா எதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க, எக்ஸில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். பட் என்ன இருக்குது, இ பவர் ஆஃப் வியில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இ பவர் ஆஃப் வியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், இ பவர் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், இ பவர் ஆஃப் எக்ஸே வரும். இங்கே எக்ஸு ஃபங்க்ஷன் இ பவர் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இ பவர் ஆஃப் எக்ஸ். பட் இப்போது இ பவர் ஆஃப் வியில் இருக்குது செய்யணும், எக்ஸில் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதில் செய்ய போகிறேன்னா ஈ பவர் ஆஃப் வியிலே செஞ்சிடுறேன். இப்போ பாருங்கள், ஈ பவர் ஆஃப் வியை டிஃப்ரென்ஷியல் என்ன கிடைக்கும்னா ஈ பவர் ஆஃப் வியே வரும். ஓகேவா? ஈ பவர் ஆஃப் எக்ஸ்னா ஈ பவர் ஆஃப் எக்ஸ், ஈ பவர் ஆஃப் வினா ஈ பவர் ஆஃப் வி. பட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது, எக்ஸில் டிஃப்ரென்ஷியல் பண்ணும், பட் எதில் பண்ணிக்கிறேன், வியில் பண்ணிக்கிறேன். அதை பேலன்ஸ் பண்ணுறது என்ன பண்ணலாம், இதில் டோ வி பை டோ எக்ஸ்னு என்ட்ரி பண்ணிடணும். ஓகேவா? ப்ளஸ் அதே மாதிரி ஒய் டோ பை டோ ஒய் இன்ட்டு ஈ பவர் ஆஃப் வின்னுக்குது. இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம எதில் பண்ணணும், இ பவர் ஆஃப் வியில் எதில் பண்ணணும், ஒய்யில் பண்ணணும். ஆனால் ஃபங்க்ஷன் இ பவர் ஆஃப் வின்னுக்குது. இப்போ மேலிடமும் பார்த்தா பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஓகேவா? பட் நான் ஏற்கனவே சொன்னேன் வி என்ற டேர்மில் என்ன வேரியபிள் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் என்ற வேரியபிள் இருக்குது. அப்போ இது எதில் பண்ணணும், ஒய்யில் பண்ணணும். ஓகேவா? அப்போ இது ஒய்யில் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன், இ பவர் ஆஃப் வியை டைரெக்டாகவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், இ பவர் ஆஃப் வியே வந்துடும். ஸோ இந்த இ பவர் ஆஃப் வின் நான் என்ட்ரி பண்ணிடுறேன். எதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க, ஒய்யில் பண்ணும். பட் நம்ம எதில் பண்ணிக்கிறோம், வியில் பண்ணிக்கிறோம். இதை பேலன்ஸ் பண்ணுற கொஸ்டின் என்ன சொல்கிறேன், இந்த டோ வி பை டோ ஒய்ன் என்ட்ரி பண்ணிடலாம் இஸ் ஈக்குவல் டு இந்த இ பவர் ஆஃப் வின்றது அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த டோ பை டோ எக்ஸோ டோ பை டோ ஒய்ன் எதுவுமே கிடையாது. ஸோ இது அப்படியே இ பவர் ஆஃப் வி வருது. இப்போ நமக்கு சம் கம்ப்ளீட் ஆகிடும் பாருங்கள். இப்போ ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா என்னங்குது, எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இருக்குது. இங்கெல்லாம் இ பவர் ஆஃப் வி என்ற டேர்மே கிடையாது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒவ்வொரு டேர்ம் என்ன பண்ணுங்கள், டிவைட் பை இ பவர் ஆஃப் வியால் டிவைட் பண்ணிடலாமா? ஸோ இந்த இ பவர் ஆஃப் வியால் டிவைட் பண்ணுறப்ப ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா, எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸ்ன்னு வரும். ப்ளஸ் இங்கேயும் இ பவர் ஆஃப் வியில் டிவைட் பண்ணுறப்ப ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ ஒய் இன்ட்டு டோ வி பை டோ ஒய்னு வரும். இங்கே இ பவர் ஆஃப் வியில் டிவைட் பண்ணுறப்ப ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் ஒன் வரும். ஸோ இதுதான் கிவன் கொஸ்டினில் ப்ரூஃப் தட் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். கடைசியில் என்ன பண்ணலாம், இதை என்ஸ் ப்ரூடுன்னு போட்டுருங்க.